சூப்பர். எதுக்கும் ஒரு பெரிய பதிவு இருக்குது, நிறையா சொல்லியிருக்கேன். ஆனால் சிம்பிளாக கேட்டிங்கன்னா, இந்த பவுல் இரும்பு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் காப்பர் இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது, கிளாஸ் இருக்கக்கூடாது, இரும்பு. அந்த கடாய் சின்ன கடாய்னு போய் நான் வந்து நம்ம ஹார்ட்வேர்ஸில் போய் கேட்டோம்னாலும் சரி, பாத்திர கடையில் இரும்பு கடாய் சின்னதாக வாங்கிக்கோங்க. இரும்பு கடையில் உப்பு போடுங்க, கல் உப்பை போட்டுக்கோங்க. கல் உப்பில் நீங்கள் உங்களுக்கு தேவையான எத்தனை பேருக்கு கடன் நீங்கள் கொடுக்கணும், எவ்வளோ கடன் இருக்குது, இதெல்லாத்தையும் வரிசையாக லிஸ்ட் போய் எழுதிருக்கோங்க. எழுதி இந்த கல் உப்பில் வச்சு புதைச்சி வச்சுருங்க, அவ்வளோதான். ஸோ இதை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து அந்த பேப்பரை எடுத்து எரிச்சிடணும். ஸோ அந்த உப்பை வந்து தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுறணும். ஸோ உப்பை தண்ணியில் கரைச்சி விட்டுறணும், பேப்பரை எடுத்து பர்ன் பண்ணிடணும். ஸோ திருப்பி புதுசாக உங்களுக்கு வந்து இன்னும் அந்த கடன் தீர்ந்தோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கா, உடனே அது திருப்பி இது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், கடன் இருக்காது. ஸோ கடன் வந்து அந்த 100% அந்த உப்பை கரைச்சி நம்ம வந்து சாக்கடையில் தான் ஊற்றணும், ரோட்டில் ஊற்றக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் எழுதி வச்சிங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் எரிச்சிக்கிட்டே வரணும். ஸோ அப்போ எவ்வளோ தொகை இருக்குது கடன் அதை எழுதுங்க, யாருக்கு கொடுக்கணுன்றதை எழுதுங்க. ஸோ இந்தமாதிரி அவங்கள்ட்ட எனக்கிட்ட கடன் தீரணும், அவங்களும் நான் எனக்கும் பணம் கிடைக்கணும், அவங்களுக்கும் பணத்தை கொடுக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நாளும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு பொதுவான ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பண கொற்றாகறை, அதாவது பண பற்றாக்குறை வந்து தீர்ந்து போகும். அதே மாதிரி அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, டென்ஷன் இல்லாமல் வாழ்க்கை நல்லா இருக்கும். சூப்பர். அருமையான தங்கள்.